புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுடைய தொடர் கல்விக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக ஏராளமான தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் அவர்களது குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதை கல்வி அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இடைநின்ற குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு மீண்டும் தொடர்ந்து கல்வி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேவை ஏற்பட்டால் சிறப்பு செயல் திட்டங்களை வகுக்குமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஆறு முதல் 18 வயதுடையவர்கள் கல்வியிலிருந்து இடைநிற்றல் தொடர்பாக விரிவாக ஆய்வு நடத்தி அவர்களுக்கு உரிய கல்வி வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு கண்டறியப்பட்ட குழந்தைகளுக்கு தன்னார்வலர்கள், உள்ளூர் ஆசிரியர்கள் மற்றும் சமூக பங்களிப்புடன் கல்வி வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.